என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் இசையமைப்பாளர், இயக்குனர், நடித்தவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. முழு படமாக நம்ம பார்க்கணுங்கிறது தவிர, ஒரு நாலு பாட்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு திருப்தியாக இருந்ததுன்னா போய் இந்த வழியில் போகுது. இங்கேருந்து புறப்பட்டு நேராக போய் லெஃப்ட் கட் பண்ணால் வடபழனி, ரைட்டில் கட் பண்ணோம்னா வடபழனி வராது, எங்கெங்கேயோ போய் சுற்றி அதுக்கப்புறம் வடபழனி வரணும். இது போகும்போதே ஒரு நல்ல வழியாக இருக்கிறதுனால இது கரெக்டாக போய் சேர்ந்துருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு, அதே மாதிரி உங்களுக்கும் வந்திருக்கும். அதனால் இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையணுங்கிறது தான். வெற்றி அடையுமா அடையும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கிடையாது, வெற்றி அடையணும். அடைஞ்சாதான் முதல் பட இயக்குனருக்கு அவர் நினைச்சதை என்னென்ன நினச்சி வச்சுருந்தாரோ அதையெல்லாம் படத்தில் சொன்னார்னு. அது வந்து ஒரு 15 வருஷமாக ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் அந்த படம் ஜெயிக்கலைன்னா அவனையும் நான் ஒத்துக்கிறது இல்லை. 15 வருஷமாக ஒருத்தன் டைரக்ட் பண்ணாமல் இருந்தால் அவனையும் நான் ஒத்துக்கிறது இல்லை. நான் இப்போ 15 வருஷமாக நீ என்ன கற்றுக்கிட்ட, 15 வருஷமாக நீ டைரக்டர் ஆகாததுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்கிறது உண்டு. இந்த மாதிரி எந்த சூழ்நிலை இருந்தாலும் இப்போ வந்து காமெடியனுங்க ஹீரோவாகிற காலம் இது. அவர் அடி வாங்கினதுனால ஹீரோ ஆகிறது இல்லை, திறமை இருந்ததுனால, காது கேட்காதனால ஹீரோ ஆகலை. அவருக்கு அந்த படத்துலேயே அந்த கெப்பாசிட்டியெல்லாம் இருந்தது. நாடோடிகள் படம் பார்க்கும்போது 4 பேர்த்தில் அவர் ஒருத்தர் பளிச்சுன்னு தெரிகிறார். பளிச்சுன்னு யார் தெரிஞ்சாலும் அவங்க வந்துடுவாங்க. அது வந்து சினிமா யாரையும் விட்டு வைக்காது. அது யார் யார் அறிமுகப்படுத்தினாங்க, யார் இவங்களை கொண்டு வந்தாங்கங்கிறதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. திறமை இருந்தால் எப்படி இருந்தாலும், இளையராஜா எங்கேயோ இருந்து வந்தார், பாக்யராஜ் எங்கேயோ இருந்து வந்தான், சுந்தரராஜா எங்கேயோ இருந்து வந்தான், பாரதி ராஜா எங்கேயோ, எல்லாம் இந்த தொழிலுக்காகவே வரல. சினிமா இங்கே இருக்கிறதுனால நாங்கள் மெட்ராஸ் நோக்கி வந்தோமே ஒழிய, இந்த சினிமா மதுரையில் இருந்தால் மதுரைக்கு போயிருப்போம், கோயம்புத்தூரில் இருந்தால் கோயம்புத்தூர்லேயே இருந்திருப்போம். இப்படி தான் இது நேசித்து வரக்கூடிய ஒரு விஷயம். நேசித்து எல்லாத்துக்குமே கை கொடுக்கறது இல்லை, திறமையானவங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்குது. இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்கு எல்லாருக்குமே உண்மையிலேயே ஒரு நல்ல பேர் வரும். இவங்க பேசும்போது படத்தை மெல்ல திறந்தது கதவு தான் படம், அந்த படத்து பேர் இவங்க சொல்ல, நான் மாற்றி போட்டேன், நான் மாற்றி போடல, மாற்றி போட வேண்டிய சூழ்நிலை எனக்கு இல்லை. நான் முதல்லையே சொன்னேன், அந்த படத்தை பொறுத்தளவில் என்ன பண்ணாலும் அமலாக தான் நிற்பார், நிற்பாங்க, அந்த கேரக்டர் தான் நல்லாயிருக்கும், அதனால் நீங்கள் வந்து அதை மாற்றாதீங்கன்னு நான் ஏவிஎம்மில் சரவண சார்கிட்ட எல்லாத்திட்டையும் சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு முன்னால் படம் அம்மன் கோயில் கிழக்கால நம்ம படம் ரிலீஸ் ஆனது, அதை ராதா நடிக்கிறான், ராதா செகண்ட் ஹாப் வந்தால் ஆடியன்ஸ் எந்திரிச்சு போயிடுவாங்க, ஃபஸ்ட் ஹாப்பில் எல்லாம் காணன்னு சொல்லிட்டு அப்படி தூக்கி மாற்றி போட்டாங்க. கடைசியில் ஒரு வாரம் கழித்து நம்ம சொன்ன மாதிரியே அவங்க மாற்றி போட்டு அது கரெக்டாக நமக்கு பேர் கிடச்சிது. எப்போ கேட்டாலும் அந்த பாடல்களை கேட்டாலும் அது மாதிரி இந்த படத்துலேயும் பாட்டுக நல்லா இருக்குது. கேஆர் அவர்களுக்கு எல்லோரும் வைக்கிற மாதிரி தான் நானும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா சினிமா இப்போ இருக்கிற சூழ்நிலை, அன்னைக்கு இருந்த மாதிரி சினிமா இல்லை, இன்றைக்கி இருந்த இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு எப்படி நம்ம சினிமாவை இது பண்ணிக்கிறது, அது முதல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நாங்கள்லாம் ஒரு 35 வருஷம் சினிமாவில் இருந்துட்டோம். இனி பின்னால் வர்றவங்களுக்கு எதையாவது செய்யணுங்கிறதுக்காக தான் கேஆர் தலைவராக வந்திருக்காரு. அவர் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலை, அந்த கேஸு ஈஸுன்னு அது இது நடந்து அவர் செயல்பட முடியாமல் இயக்குநர்கள் சங்கத்தை கூப்பிட்டு அவரும் எந்தெந்த அளவுக்கெல்லாம் இன்றைக்கி சினிமாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கெல்லாம் காப்பாற்றுறாரு. எது என்ன இருந்தாலும் எடுக்கிற படம் ஓடணும், அந்த படம் ஓடுனா தான் வி சேகர் அவர்கள் சொன்ன மாதிரி நிறைய படங்களை எடுப்பாங்க. ஒரு படம் போதும், ஒரு விதை விதைச்ச உடனே அது மரமாகி கிளைகள் அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி நிச்சயமாக அது ஒரு பெரிய இதாகும். பெரிய படங்கிறது வந்து அவர் சொல்கிற விஷயந்தான், பெரிய படங்கிறது நமக்கு எந்த நேரத்துலையும் உதவி செஞ்சிட்ருக்காது, ஆனால் அந்த பெரிய படம் நமக்கு தேவை. பெரிய படங்கிறது ஒரு ஆழ மரம், அது நிழல் கொடுக்கும், ஆனால் சின்ன செடி தான் நெல், அதான் உயிர் கொடுக்கும். அதைவே அழிச்சிட்டோம்னா நிச்சயமாக நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பயணங்கள் முடிவதில் நம்ம அந்த முதல் ரெக்கார்ட் பண்ண சாங்கு வந்து இளைய நிலா பொழிகிறதுன்னு, அந்த இளைய நிலா பொழிகிற சாங்கு இதில் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு 30 ரூபா பணம் நான் கொடுத்துருக்கேன். இதில் டைரக்ட் பண்ண எனக்கு 10 பைசா கிடையாது, தயாரித்த தயாரிப்பாளருக்கு 10 பைசா கிடையாது, மியூசிக் பண்ண இளையராஜாவுக்கு 10 பைசா கிடையாது. யாரோ எங்கிருந்தோ வந்து யாரோ கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் 2வது படிக்கும் போது எங்கள் அப்பா என்னை அடிக்கிறாரு. அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் கேட்குறாரு, ஏங்க பையனை அடிக்கிறேன்,
இல்லை போன மாதம் ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தேன், கிளாஸ் 11 ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்னு வந்தான். 10 நாளைக்கு முன்னால் அதே புத்தகத்தை வாங்கி கொடுத்தேன், கிளாஸில் ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்னு வந்தான். நேற்று அதே புத்தகத்தை வாங்கி கொடுத்தேன், மறுபடியும் கிளாஸில் ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்னு வந்தான்னு போட்டு அடிக்கிறாரு. உடனே அவர் வந்து கையை பிடிச்சிருந்து, அவன் என்ன படிக்கிறான், 7 வயசு ஆகுது, 2வது தான் படிக்கிறான், அவன் தான் கிளாஸில் ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்னு வர்றான் சொல்கிறான்ல, அப்புறம் ஏன் அடிக்கிறீங்க, இவன் கிளாஸில் படிக்கிற பையன் தானே திருடிட்டு போனான், அவனுக்கு இருக்கிற அறிவு இவனுக்கு ஏன் இல்லை, அதுக்காக தான் அடிக்கிறான். அந்த மாதிரி திருடுறது தான் சினிமா தொழில்னா நம்மளும் திருடனாகவே மாறிடுவாங்கிறேன். அதுக்காக தான் கண்ணக்கோலே வச்சுருக்குறோம். கண்ணக்கோல் வைக்கிறது தெரிஞ்சிருந்து இதெல்லாம் எல்லா திருட்டு வேலையும் தெரிஞ்சுதான் சினிமாவுக்கு வந்திருக்கிறான். ஆனால் சினிமாவில் வந்துட்டு ஏமாறுறானா நம்மளை மாதிரி முட்டாள் யார் இருப்பா? அதனால் தயாரிப்பாளர்கள் சங்கம், எங்கள் இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பில் நாங்கள் நேராக பேசுகிறது மட்டும் இல்லை, எல்லாருடைய சார்பாகவும் சினிமா வாழணும், அது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதை நல்லா இருக்கணும், எல்லா படமும் ஓடணும், அதுக்காக தயாரிப்பாளரும் இப்போது அவர் அகோரம் அவர் நேற்று வீட்டுக்கு வந்தார். நீங்கள் நான் ஃபோன்லேயே சொல்லுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னா, ஏன்னா முதல் படம் ஒருத்தர் இயக்கி அது வெளியே வருது, அதில் கலந்துக்கிறத எங்களை மாதிரி ஆளுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அந்த சந்தோஷம் நம்ம கலந்துக்கணுங்கிற ஒரே எண்ணத்தில் நான் இங்கே வந்தேன். வேற இனி வந்து ராஜன் வந்துட்டார், இனி நம்ம பேசுறதுல மரியாதை இருக்காது, அதனால என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கோல் வைத்தவர்களை எண்ணக்கோளால் வாழ்த்த வந்திருக்கிற அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த திரைப்படம் வெற்றி பெற்றால் தமிழ் திரையுலகில் இன்னும் 100 பேர் படம் எடுக்க வருவார்கள். ஒரு படம் வெற்றியிலே, ஒரு படம் வெற்றி பெற்றால் அதற்கு பின்னாலே 100 பேர், 200 பேர் அடுத்து இந்த படத்தை நம்பி நாமும் இப்படி ஒரு படம் எடுக்க வேண்டும் என்று வருகிறார்கள். ஆக இந்த திரை உலகம் என்னாலும் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் காலத்தின் போக்கால் திரைப்படங்களை கையாளுகிறவருடைய திறத்தால் வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கப்படுகிறது. என்னுடைய அருமை தம்பி இயக்குனர் சமுத்திரக்கலி அவர்கள் எல்லோரையும் நிமிர்ந்து நிற்க வைப்பதற்காக நிமிர்ந்த நில் என்ற படத்தை இயக்கினார்கள். ஒரு மேநாட்டு ஃபாரினுடைய டெக்னிக்கல், நான் அதில் 1 மணி நேரம் படம் பார்த்தேன், அத்தனையும் தமிழ் படம் பார்ப்பதைப் போல உணர்வு இல்லாமல் ஒரு ஆங்கில படத்தை பார்க்கிற அந்த உணர்வோடு, அந்த டெக்னிக்கல் தொழில்நுட்ப கலையோடு அவருடைய திறத்தால் அது உயர்ந்து நின்றது. காலத்தின் கோலம் கொஞ்சம் குறைவானது, ஆனால் பார்த்த மக்கள் யாருமே படம் சரியில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் உணர்ந்தேன், இந்த 3 மாதமாக வெளிவந்த நல்ல படங்கள் கூட சரியாக ஓடவில்லை. நல்ல படங்கள், நல்ல படங்கள் கூட, கோலி சோடா என்கிற ஒரு படம், அது ஏனென்றால் அதையே நீங்கள் ஒரு 10 கோடியில் தயாரிச்சிருந்தால் அதுவும் ஃபெயிலியர் பிக்சராக தான் இருக்கும் அந்த கலெக்ஷனுக்கு. அதே 1 கோடியோ 1 கோடியோ 10 லட்சமோ ஏதோ ஒன்று சொன்னார்கள். ஆனால் இந்த காலத்தில் மிக குறைந்த பட்ஜெட் அது நிறைவான வெற்றி பெற்று நல்ல லாபத்தை தந்திருக்கிறது. அதை தவிர மீதி படங்கள், நிறைய நல்ல படங்கள் கூட கலெக்ஷன் ஆகவில்லை என்பது பொருளாதார சிக்கல். இன்றைக்கு பணம் வீக்கம் அதிகரித்து யார் கையிலும் பணம் இல்லை. ஏன் நம்ம பாக்கெட்லேயே பணம் இல்லை, பிட்பாட்காரன்லாம் ஏமாந்து போயிட்டு இருக்கான். இன்றைக்கு உண்மையிலே யாரிடம் வாங்குகிற சக்தி இல்லாமல் இருப்பதாலே திரைப்படங்களுக்கு போகிறவர்கள் குறைந்திருக்கிறார்கள். அதனால் தான் நல்ல படங்கள் கூட இந்த 3 மாதத்தில் கொஞ்சம் குறைவான வசூலை தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலுக்கு பின்னாலே நிச்சயமாக ஒரு பொருளாதாரத்தில் மாற்றம், முன்னேற்றம் ஏற்பட போகிறது. இந்த திரையுலகில் படம் எடுப்பவர்களாம் வெற்றி பெறப் போகிறார்கள். என் அருமை டாக்டர், நான் அந்த தமிழ்மாறன் ஜி கே மணியுடைய மகன், அது பணம் சார், ஜீவா சிவன், ஆ என்று சத்தியம் தியேட்டரில் அதை வாழ்த்து பேசணும். நாங்கள் எல்லோரும், மிக நல்ல படம், அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதே போல அந்த டாக்டர்களுடைய தயாரிப்பு தான் இது என்பதை நான் கேள்விப்பட்டேன். இந்த கண்ணக்கோள் நிச்சயமாக ஒரு நல்ல வெற்றி படமாக அமைய வேண்டும்.